கேங்மேன் பணிக்கான தேர்வில் தேர்ச்சி பெற்ற இளைஞர்களுக்கு உடனடியாக பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்கிட கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். கேங்மேன் பழி வழங்க கோரி அரசின் கவனத்தை ஈர்க்க போராடிய தமிழக இளைஞர்கள் மேல் வழக்குகளை பதியப்பட்டிருக்கும் திமுக அரசு உடனடியாக அந்த வழக்குகளை திரும்ப பெற்று அவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று தற்போது அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் மாண்புமிகு அம்மாவின் அரசில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் களப்பணி செய்வதற்காக தேவையான உடல் தகுதியான ஆட்கள் தேவைப்பட்டால் கேங்மேன் எனும் புதிய ஒரு பதவி உருவாக்கப்பட்டு 2019 உடற்கூறு தேர்வின் அடிப்படையில் அவர்களுக்கு நேரடியாகவே நியமனம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் கிட்டத்தட்ட கொரோனா நோய் தொற்றுக்கு பிறகு 9613 நபர்களுக்கு கேங்மேன் பணி நியமன ஆணை வழங்கியது. தொடர்ச்சியாக 5237 பேருக்கு கேங்மேன் பணி நியமன ஆணைகளை வழங்குவதற்கு தயார் நிலையில் இருந்தபோதுதான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இந்நிலையில் கிட்டத்தட்ட அப்போது தேர்வு செய்யப்பட்ட 5237 பேருக்கு தற்போது வரை அவர்களுக்கு ஆணை வழங்கப்படாமல் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக அவர்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள். இந்நிலையில் அவர்கள் போராட்டம் செய்த அவர்களை தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கு வழக்கு பதிவு செய்திருக்கிறது. எனவே இது தொடர்பாக அவர் வழக்குகளை முழுமையாக திரும்ப பெற வேண்டும். மேலும் மேலும் இருக்கக்கூடிய அந்த 5237 கேங்மேன் பணி எடுத்தவர்களுக்கு அவர்களுக்கு உடனடியாக பதிவு வழங்க வேண்டும் என்றும் தற்போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.